Peppers Entertainment Television. Turn on the heat. நான் அமெட் யூனிவர்சிட்டியில் பிபிஎம் ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் ஃபைனல் இயர் படிச்சிட்ருக்கேன். அண்ட் என்னோடய நேட்டிவ் சென்னை தான், பேரண்ட்ஸ் எல்லாருமே சென்னை தான். அண்ட் இப்போது நான் கரண்ட்டாக ரஜினி அகாடமி ஆஃப் காம்படிட்டிவ் ரேசிங்கில் ரஜினியோட ஸ்டூடெண்ட்டாக ஒரு ஆஸ் அ ஃபீமேல் ரைடராக ரஜினி கூட ஓட்டிகிட்ருக்கேன். ஏன் இந்த ஸ்போர்ட்ஸுக்கு நான் வந்தேன்னா, எல்லாமே அண்ணானால தான். அண்ணா வந்து 2 இயர்ஸ் சாம்பியன்ஷிப் முடிச்சிருக்கான். ஸோ நான் சின்ன வயசில் இருக்கும்போது அண்ணாவோட ரேஸ்லாம் போய் பார்ப்பேன். அப்போல்லாம் ஓட்டு வேணான்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரோட்டில் ஓட்ட கற்றுக்கிட்டேன். ரோட்டில் ஓட்ட கற்றுக்கிட்டோடனே சரி, நம்ம ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும், எது பண்ணாலும் ரோட் ரேசிங் அவாய்ட் பண்ணணும், ரோட்டில் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, ஸோ அதனால ட்ராக்ல ஓட்டினா சேஃப்டியாகவும் இருக்கும், நிறைய பேருக்கும் போய் ரீச் ஆகும். இப்படி தான் பைக் ரேசிங் இருக்குன்றது நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால நான் அங்கே ஓட்டலான்னு டிசைட் பண்ணேன். டிசைட் பண்ணி ஹோண்டா ட்ரைனிங்கோட போய் அங்கே ஜாயின் பண்ணேன். அப்புறம் ஹோண்டா 1 மேக் சாம்பியன்ஷிப்போட லேடிஸ் ரேஸில் கலந்துக்கிட்டு ஆல் ஓவர் இந்தியன் உமன்ஸ் ரேஸில் ஃபர்ஸ்ட் வின் பண்ணேன். நிறைய பேர் கேட்பாங்க, இந்த மாதிரி ஓட்டுறியே நீ டார்க் ஸ்கின் ஆகிடுவேன். ஸோ நிறைய பொண்ணுங்க வந்து பியூட்டி கான்ஷியஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. என்கிட்ட வந்து கண்ணியால் பியூட்டி கான்ஷியஸாகவே இருக்க மாட்டியா அப்படின்னு. ஒரு கோல் செட் பண்ணிட்டா அந்த கோல்ஸ் டுவர்ட்ஸாக தான் போகணும்னு தோணுமே தவிர பியூட்டி கான்ஷியஸ்லாம் தோணாது. அதை தவிர்த்து ஃபேமிலி சைட்லேருந்து ஒன்றெல்லாம் யார் கல்யாணம் பண்ணி பார்ப்பெல்லாம் கேட்பாங்க. பட் ஸ்டில் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகி இதுக்குன்னே இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை என்கரேஜ் பண்ணி தூக்கி விடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. யாருங்க இப்போலாம் வந்து பியூட்டி கான்ஷியஸ் பார்த்துட்ருக்கா? எவ்வளோ நல்ல பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் வராங்க, அவங்களாம் பியூட்டி கான்ஷியஸ் பார்த்தா வராங்க. அதெல்லாம் ஒரு இஷ்யூவாகவே நான் எடுத்துக்கிறது இல்லை. பட் ஸ்டில் பொண்ணுங்கன்னாவே பியூட்டி கான்ஷியஸ் தான் நிறைய பேருக்கு மைண்டில் வரும். ஆனால் அது நான் ஒரு அது செகண்டரி தான், எனக்கு பியூட்டின்றது செகண்டரி தான். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கேர் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு கோல் செட் ஆயிடுச்சு, எனக்குன்னு ஒரு அச்சீவ்மெண்ட் அச்சீவ் பண்ணணும், இனி ஃப்யூச்சரில் நிறைய பண்ணணுன்ற ஒரு ஆசை வந்ததுக்கப்புறம் பியூட்டிலாம் செகண்டரின்ற மாதிரி தான் வந்துச்சு. அதுவும் மோட்டர் ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரையும் பியூட்டின்றது மறந்துடணும். ஃபுல்லாக வெயில், ஸ்கின் டேன் ஆகும். நம்ம என்னதான் பார்த்து பார்த்து வச்சுக்கிட்டாலும் வந்து அது எப்படி இருந்தாலும் திருப்பி அதே இது தான் வரும். நிறைய வந்து ஸ்கின் அஃபெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது, அது பாதிப்புக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. பட் ஸ்டில் அதெல்லாம் கேர் பண்ணிக்கிறது இல்லை. அப்படிலாம் கேர் பண்ணணுன்னு பார்த்தா நிறைய விஷயத்தில் கேர் பண்ணும். கோல்ஸுன்றது இருக்குல்ல, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு எதை வேணால் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். உமன்ஸ் ஸ்போர்ட்ஸ் வரையும் ரொம்ப கம்மி தான் இந்த ஸ்போர்ட்டில். ஏன்னா நிறைய பேர் வந்து பைக் ரேஸ் ஓட்ட மாட்டாங்க. ஏன்னா கல்யாணம் ஆகிட்டா பொண்ணுங்க வீட்டில் தான் இருக்கணும், ஹஸ்பண்டோட ஏன்னோ அந்த ஒரு டிபெண்டில் தான் இருக்கணும்னு வந்து நினைக்கிறது தான் இந்தியாவில் பொறுத்தவரையும் அவங்களோட மென்டாலிட்டி அப்படி தான் இருக்கும். பட் வந்து அதர் கண்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா உமன்ஸ் வந்து எல்லாமே பண்ணுறாங்க. ஈவன் மோட்டோ ஜிபியில் கூட உமன்ஸ் கலந்துக்கிறாங்க. ஆனால் இங்கே இந்தியாவிலேருந்து அவ்வளோ சப்போர்ட் கிடையாது. ஃபேமிலி சைட் மெயினாக சப்போர்ட் கிடையாது. அப்புறம் மற்ற சோஷியல் நெட்ஒர்க் சைட்லேருந்தும் நிறைய என்விரான்மெண்ட் சைட்லேருந்தும் நிறைய உமன்ஸ் வந்து டம்ப் பண்ணுறனால அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் ஸ்டில் எங்களெல்லாம் பார்த்து நிறைய பேர் இப்போ வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவார்ட் வந்து ஃப்ரம் ஹோண்டா 1 மேக் சாம்பியன்ஷிப்பில் சப்போர்ட் லேடி சப்போர்ட் ரேஸில் ஃபஸ்ட்டு வின் பண்ணேன், ஃபஸ்ட் வின்னராக வின் பண்ணேன். அண்ட் செகண்ட் வந்து ஃபார்முலா ஜூனியர் கப்னு சொல்லிட்டு ரேஸ் வச்சாங்க கோயம்புத்தூரில், அதில் செகண்ட் ரன்னர் அப். அதுக்கப்புறம் உமன்ஸ் அச்சீவ்மெண்ட் அவார்டுனு சொல்லி மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்கில் வந்து அதில் ஒரு உமன்ஸ் அச்சீவ்மெண்ட் அவார்ட் கொடுத்தாங்க எனக்கு. அதுக்கப்புறம் ரவுண்ட் 1 எஃப்எம்எஸ்சி அண்ட் எம்எம்எஸ்சி சேர்ந்து நடத்தின மெட்ராஸ் மோட்டார் ரேஸ் ட்ராக்கில் ஃபஸ்ட்டு ரவுண்ட் 1 நடந்ததில்
செகண்ட் ரன்னர் அப். அதுக்கப்புறம் இப்போ ரவுண்ட் 300ல் செகண்ட் ரன்னர் அப். ஐ நெவர் தாட் லைக் ஐ வில் வின். ஏன்னா வந்து ட்ரைனிங் கூட அவ்வளோவா இல்லை, ஜஸ்ட் சும்மா ஒன் டே மட்டும்தான் ப்ரொஃபஷ்னலாக எப்படி ஓட்டணும்னு சொல்லி கொடுத்தாங்க. மற்ற நெக்ஸ்ட் டேலாம் வந்து ரேஸில் வந்து ரொம்ப பதட்டமாக நர்வஸாக இருந்துச்சு. ஏன்னா ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து எல்லாருமே வந்து கலந்து ஓட்டினாங்க, நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தாங்க. நம்ம வின் பண்ணுவோமான்னு எனக்கு தெரில, பட் எனக்கு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து அதிகமாகவே இருந்துச்சு. நம்மளால் பண்ண முடியும், ஏன் முடியாது அப்படின்ற கான்ஃபிடென்ட் லெவல் இருந்துச்சு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் லெவல், பேரண்ட்ஸோட சப்போர்ட், என் டீமோட சப்போர்ட் எல்லாமே நல்லா தான் நான் வின் பண்ணேன். ஃபஸ்ட்டு என்னோடய ஆக்சிடென்ட்னால் அது ட்ராக்கில் தான் நினைக்கிறேன். நான் ரோட்டில் வந்து அவ்வளோ ஸ்பீடாக போக மாட்டேன், அவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் ஓட்ட மாட்டேன். எதுவாக பிகாஸ் நான் ப்ரொஃபஷ்னலாக ட்ரெயின்டாக இருக்கனால ஐ நோ அது எப்படி நான் பிஹேவ் பண்ணும், ரோட்டில் எப்படி பிஹேவ் பண்ணும், ட்ராக்ல எப்படி பிஹேவ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால ரோட்டில் வந்து கம்மி ஸ்பீட் தான் மெயின்டைன் பண்ணிப்பேன். அண்ட் ட்ராக்ல ஓட்டும் போது என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரெயினிங் அப்போது விழுந்தேன். விழுந்தப்போ ஐ காட் ஹர்ட் இன் ஹேண்ட்ஸ், ஷோல்டரில் அடிபட்டுருச்சு. அண்ட் அந்த ஸ்கின் வந்து பீல் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லெக்ஸ்லலாம் அடிபட்டது. பட் வந்து அது ஒன்றும் அவ்வளோ எஃபெக்டிவாக தெரியல. விழுந்ததுக்கப்புறம் தான் ஐ ஃபீல் லைக் இன்னும் கொஞ்சம் நல்லா ஓட்டணும், விழுந்தால் தான் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. விழுந்தால் ஒன்றும் இல்லை, ஆனால் அடிபட்டது. கொஞ்ச நாள் பெட்ரெஸ்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஐ எம் ஓகே. விழுந்ததுக்கப்புறம் இந்த மிஸ்டேக்ஸ் திருப்பியும் பண்ணக்கூடாது. எதனால் விழுந்தோம் டெக்னிக்கலாக யோசித்து பார்க்கும் போது ட்ராக்கை பொறுத்தவரையும் நம்ம மிஸ்டேக்னால தான் விழுவோம், தானாக வந்து யாரும் விழ மாட்டாங்க. ஸோ அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கிட்டு நிறையா கிராஷஸ் அவாய்ட் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் நிறைய கிராஷஸ் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். ரேஸ் அப்போலாம் நிறைய கிராஷஸ் நடந்திருக்கு, ஆனால் அது வந்து அவ்வளோ அளவுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படல. ஆனால் என்னோடய ஃபர்ஸ்ட் கிராஷ் வந்து கொஞ்சம் இன்ஜோர்ட் ஆனேன். பட் ஸ்டில் அதுதான் என்னோடய மோட்டிவேஷனு. ஃபஸ்ட் கிராஷ் தான் என்னோடய மோட்டிவேஷனு. விழுந்ததுக்கப்புறமும் எந்திரிச்சு ஓட்டணுன்ற ஒரு ஃபீலிங்கை வந்து ஃபஸ்ட் கிராஷ் தான் கொடுத்தது. ஃபஸ்ட்டு அவள் போகும்போதே வேண்டாம் வேண்டாம்மா இதெல்லாம் நம்ம போகக்கூடாது செய்யக்கூடாதுன்னு நான் அவளை தடுத்தேன். இல்லை இல்லை நான் போயே தீர்வேன் அப்படின்னு சொல்லி விழுந்து போனான். விழுந்து கையில் வந்து ஒரு பெரிய மார்க்கு கூட கையில் இருக்குது. அந்த விழுந்த அவளை பெயினோட மறுநாள் அவள் ஒன்மேக் சாம்பியனில் கலந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வின் பண்ணிட்டு வந்தா. நான் விழுந்தது தான்மா எனக்குடைய எனக்கு பயமே போச்சு. அப்போ அந்த வெறியே எனக்கு வந்தது, அந்த வின் பண்ணுன்ற வெறியே அவளுக்கு அப்போ தான் வந்தது. அதுக்கப்புறம் அவள் வந்து இதில் வந்து கலந்துக்கிறதுக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாக காட்ட ஆரம்பிச்சிட்டான். எங்கே நடந்தாலும் சரி கலந்துக்காமல் இருக்கவே மாட்டா, போய் கலந்துக்குவான். வின் பண்ணிட்டு தான் பரிசோட வீட்டுக்கு வருவோம். இந்த ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரையும் ஃபர்ஸ்ட் டிசிப்ளின், டிட்டர்மினேஷன், கான்சென்ட்ரேஷன் அண்ட் கான்ஃபிடென்ஸ் நிறைய இருக்கணும். இந்த நாலு விஷயங்களும் நான் நிறையா கற்றுக்கிட்டேன். எஸ்பெஷலி என்னோடய டீம்கிட்டேருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். டீமில் ஒரு ஒருத்தரும் பிஹேவ் பண்ணுறது எப்படி, ட்ராக் அவுட் சைடில் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, உள்ளே எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள் நிறைய கற்றுக்கிட்டேன். டிசிப்ளின் ரொம்ப கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ஸ் லெவல் எப்படி இருக்கணும் அப்படின்றது கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எப்படி ஓட்டணும், ரைடிங் ஸ்கில்ஸை வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். இந்த வந்து நான் 6 மந்த்ஸாக ஓட்டிகிட்ருக்கேன். வந்து ஒரு 6 மந்த்ஸ்லேருந்து ரைடிங் எப்படி இம்ப்ரூவ் பண்ணும், மோட்டர் ஸ்போர்ட்ஸில் பொறுத்த வரையும் ரைடிங் ஸ்கில்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் அண்ட் மைண்டு தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மைண்டை எப்படி வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கணும், எவ்வளோ ஃபிட்னஸ் பண்ணணும், ஃபிட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க சும்மா பைக் எடுத்தோன்னே போய் ஓட்டிடலான்னு, அது கிடையவே கிடையாது. ஸ்டாமினா வந்து அதிகமாக இருக்கணும். 1 லேப் போட்டு சொன்னால் நம்ம 10 லேப் போடுறதுக்கான ஸ்டாமினா அதிகமாக இருக்கணும். அதுக்கு ஃபிட்னஸ் இம்பார்ட்டண்ட். ஃபிட்னஸ் பண்ணணும், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும், மென்டலியாகவும் மைண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும், ஃபிசிக்கலியாகவும் மைண்ட் கரெக்டாக இருக்கணும். இது ரெண்டும் கரெக்டாக இருந்தால் தான் ஓட்ட முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர்கிட்ட இருந்து, சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாருக்கிட்டே வந்து கற்றுக்கிட்டேன். முக்கியமாக பேரண்ட்ஸ்கிட்டேருந்து. இன்கேஸ் ஃப்யூச்சரில் வந்து என்னோடய கிட்டே வந்து ஓட்டுறேன்னா அது எவ்வளோ தூரம் நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னோடய பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபேமிலி சைட்லேருந்து. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தேட். எனக்கு 3 பையன் 1 பொண்ணு. ஒரே அவள் வந்து பைக் ரேஸுன்னு, அவங்க அண்ணன் வந்து பைக் ரேஸ் ஃபீல்டில் இருந்தான். அது சென்னை சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கான். அந்த சாம்பியன்ஷிப்பு வாங்கிறதுக்கு நாங்கள்
அவார்டு வாங்கும்போது அவார்டு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போயிருந்தோம். போயிருக்கும்போது அண்ணா அவார்டு வாங்குகிற ஃபங்க்ஷனுக்கு அவள் ரொம்ப பிஸியாக ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் வாங்கிட்டு அவார்டு நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த பின்னே அவளுக்கு அதே இன்ட்ரெஸ்ட்டு வந்துருச்சு. அதனால் வந்து இப்போ ஒரே பொம்பளை பிள்ளையாச்சே பைக்லாம் ஓட்ட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தோம். தெரியாமல் தெரியாமல் எடுத்து வண்டியை ஓட்டுவா. அப்புறம் அவங்க அண்ணங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்ட கற்றுக்கிட்டா. அப்புறம் ரேலி போ தானே ஓட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸ்டார்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் சென்னையில் நடந்த ரேஸில் கலந்துக்கிட்டு வின் பண்ணான். அவளுக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாகிட்டே வந்துருச்சு. ஏன்னா இப்போ எங்கே ரேஸ் நடந்தாலும் அவள் கலந்துக்காமல் இருக்க மாட்டாள். அவளுக்கு வந்து அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. சரி, பேரண்ட்ஸ் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணணும். மெயின் படிக்கிறது தான் மெயின்ன்றதை நான் சேர்த்தேன். அவளுக்கு இந்த ஃபீல்டு ரொம்ப பிடிச்சிருக்கனால அவளுக்கு சப்போர்ட்டிவாக நாங்கள் இருக்கோம். சக்ஸஸ்னால் எனக்கு ஒரு சூப்பர் பைக்காக M1 ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல். எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு தெரில. ஆனால் நான் இந்தளவு வருவேன்னா எனக்கு தெரியாது. பட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் இன் மை லைஃப். ஏன்னா வந்து படிப்பில் கூட நான் அவ்வளோலாம் படிக்க மாட்டேன். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ இந்த ஸ்டேட் ரேங்க் எடுத்தானா அவங்களுக்குலாம் அந்த ஃபீல் இருக்கும், அந்த ஃபீல்லாம் கிடையாது. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். ஃபஸ்ட்டு உமன்ஸ் ரேஸில் நான் வின் பண்ணேன் அப்படின்றது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. சேலஞ்சஸ் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது இந்த ஸ்போர்ட்டில். பிகாஸ் வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியமாக, ஏன்னா சேஃப்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. பிகாஸ் இந்த வந்து சும்மா ஸ்போர்ட் இல்லை, இது மோட்டர் ஸ்போர்ட் இருந்தனால எல்லாமே டேஞ்சரஸ் தான் மோட்டர் ஸ்போர்ட். ஸோ வந்து உமன்ஸ்க்கு ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்கும் இது. மென்ஸ் வென் கம்பேர்ட் டு மென்ஸ் வந்து கீழே விழுந்தால் கூட அது வந்து அவ்வளோ இதுவாக எடுத்துக்க மாட்டாங்க. பட் உமன்ஸ் என்னும் போது கீழே விழுந்தால் அது எந்திரிச்சு அந்த பைக்கை தூக்கி நிப்பாட்டி திருப்பியும் வர்றது, விழுந்துட்டு அடிபட்டுறதை வந்து டேக்கிள் பண்ணிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அந்த ஸ்பீடில் ஓட்டுறது எல்லாமே சேலஞ்சிங் தான். இந்த மோட்டர் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரையும் உமன்ஸ்க்குன்னு பேஸ் பண்ணால் அது எல்லாமே சேலஞ்சிங்காக தான் இருக்குது. ட்ராக்ல ஓட்டுறதும் இல்லாமல் நான் இப்போ டர்ட் ட்ராக்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஃபியூ வீக்ஸாக. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வை? பிகாஸ் ட்ராக்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த ட்ராக்ல ஓட்டுறதுனால ரொம்ப பெனிஃபிட்ஸ். ஸ்டாமினா பவர் இன்க்ரீஸ் ஆகுது. நம்மளுக்கு லேப் எவ்வளோ லேப் நம்ம ஓட்டுறோம், அந்த பேக் வீல் வாபிள் ஆகும், ஸ்லைட் ஆகும், அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நிறைய கண்ட்ரோல் பண்ணலாம். ஹேண்டிலிங், பிரேக்கிங் கற்றுக்கிறதெல்லாம் வந்து இங்கே கற்றுக்கிட்டு அங்கே ஓட்டினா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் இப்போ டர்ட் ட்ராக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். டர்ட் ட்ராக் வந்து ஆர்கனைஸ் பண்ணது வந்து எலங்கோன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் அவங்களோட ஃபுல் எல்லாமே ஆர்கனைசிங் அவங்க தான். அவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி டர்ட் ட்ராக் ஆரம்பித்து அதில் நிறைய பேர் வர வச்சு ஓட்ட வைக்கிறது, இதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ரேசர்ஸ்க்கு. வேணா நிறைய பேருக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணி ஓட்ட முடியாது. ஆனால் கொஞ்சம் இருக்கிற இது விஷயத்தில் வச்சு அவங்க எதனாவது மோட்டர் ஸ்போர்ட்ஸில் பண்ணுன்றதுக்காக எல்லா ரேசர்ஸ்க்காகவும் பண்ணுறாங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். அவங்களையும் நான் எங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுறேன். அவங்களும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு டர்ட் ட்ராக் ஆரம்பிச்சது. ரோட் ரேஸ் அவாய்ட் பண்ணணும்ன்ற மெயின் கான்செப்ட் தான் எங்கள் கான்செப்ட். அதனால தான் வந்து C2 ரேசிங் டர்ட் ட்ராக்னு ஆரம்பிச்சிருக்கோம். என்ன மெயினாக இப்போ பசங்க, சின்ன சின்ன பசங்க இருக்குது, இப்போ அந்த ட்ராக்ல போய் ஓட்ட முடியாது. அதுக்கு லெதர்ஸ் காஸ்ட்டு எல்லாமே காஸ்ட்டு, ப்ளஸ் அது இல்லாமல் அங்கே போகிறதுக்குன்னு அவங்களுக்கு ஒரு கிளாஸ் இருக்குது. ரொம்ப ப்ராப்பர் ஜாஸ்தி அதில். இப்போ நம்ம டர்ட் ட்ராக்ன்றது வந்து காஸ்ட் கம்மி, அதுவும் இல்லாமல் நார்மலாக இதுக்கு ஒரு பெரிய கிளாஸ் ட்ரெயின் பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரோட்டில் ஓட்டுறது அவாய்ட் பண்ணிட்டு பசங்க ஒரு சண்டே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் நாங்கள் பண்ணது மெயின் கான்செப்டே ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, அதுதான் மெயின் கான்செப்ட். அதனால தான் நாங்கள் தனியாக எல்லாருக்கும் கூப்பிட்டு இங்கே சண்டே வாங்க, ஃப்ரீயாக தான் சண்டே கொடுத்துருக்கோம், இங்கே வந்து ஃப்ரீயாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரோட்டில் ஆக்சிடென்ட் பண்ணாதீங்க அப்படின்னு கான்செப்டே அதுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என் காலேஜுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். பிகாஸ் அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, என்கரேஜிவாக பேசினாங்க. நான் போய் இந்த மாதிரி வின் பண்ணியிருக்கேன்னு சொன்னோடனே ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க.
அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே இந்த மோட்டர் ஸ்போர்ட்ஸ் பற்றிலாம் அவ்வளோ நாலேஜ் இல்லை. நான் போய் ஓட்டுறேன்னு சொன்னோன்னே அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. கேர்ள்ஸ் முக்கியமாக என்னை பார்த்து ரொம்ப பேர் இன்ஸ்பயர் ஆனாங்க. இந்த மாதிரி நாங்களும் ஓட்டணும்னு ஆசையாக இருக்குது உன்னை பார்த்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பாய்ஸ் பார்த்தோம் நிறைய பேர் டிஸ்கரேஜிவாக தான் பேசினாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி ஏன்னா மோட்டர் ஸ்போர்ட்ஸ்னால் கீழே விழுந்தால் தான் அதை கற்றுக்க முடியும், அந்த கீழே விழுறதே வந்து அவங்க வந்து ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட்டாக பேச ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் நான் பெரிய விஷயமாகவே எடுத்துக்கல. அவங்களுக்கு என்ன தெரியும் மோட்டர் ஸ்போர்ட்ஸ் பற்றி? ஸோ நம்மளுக்கு உள்ள என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ, டீம்லேருந்து எப்படி என்கரேஜ் பண்ணுறாங்களோ அது பொறுத்து தான் இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடென்ட்டோடு திருப்பியும் போய் விழுந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லி திருப்பியும் எழுந்திரிச்சு ஓட்ட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் நிறைய வின்னிங் பார்த்தேன். ஸோ அப்புறம் அவங்க போய் அதுக்கப்புறம் அதே பசங்க வந்து நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன், அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன் இப்படி சொன்னதுக்கு, இது மோட்டர் ஸ்போர்ட்ஸ்னால் என்னன்னு தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பசங்க நிறைய பேர் என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து நாங்களும் மோட்டர் ஸ்போர்ட்ஸில் வந்து நாங்களும் ரேஸ் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு என்கிட்ட டுவர்ட்ஸ் என்கிட்ட வந்து பேச ஆரம்பித்தாங்க. பேச ஆரம்பித்து நாங்களும் ஜாயின் பண்ணோம் இந்த மாதிரி, ஏன்னா உங்களை பார்த்தோன்னே இன்ஸ்பயர் ஆயிருக்கோம், ஒரு பொண்ணு போய் ஓட்டுறா ஏன் பாய்ஸ்லாம் நாங்கள் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ தட் வாஸ் இன் குட் மூமெண்ட்.